இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 16:18-21 மேலும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளில் புனித யோசேப்பு தூய கன்னிமரியாளின் கணவர் எனும் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் புனிதர்களை கொண்டாடுவதில்லை. ஏனென்றால் இயேசுடைய உயிர்ப்பை அந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். எனவே இன்று நாம் யோசேப்பினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அன்னை மரியாளுடைய நல்ல ஒரு கணவராக, ஆண்டவர் இயேசுடைய ஒரு அருமையான வளர்ப்பு தந்தையாக, மிகச்சிறந்த ஒரு குடும்ப தலைவராக, இந்த சமூகத்திலே பொறுப்பு மிக்க ஒரு நேர்மையாளராக, ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மனிதராக இந்த யோசேப்பு இருந்திருக்கிறார். அவரை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த யோசேப்பிடம் இருந்த அந்த நேர்மையும், தன்னுடைய மனைவியை தனக்கு மன ஒப்பந்தமானவரை எந்த விதத்திலும் இகழ்ச்சிக்கு உட்படுத்திவிடக் கூடாது என்ற அந்த நல்ல எண்ணமும் நமக்கு இந்த நாளிலே தேவைப்படுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இந்த சமூகத்திலே பார்க்கிறோம், யாரை எப்படி கேவலப்படுத்தலாம், யார் பெயரை எப்படி கெடுக்கலாம் என்று மனிதர்கள் சுயநலத்தோடும் பொறாமையோடும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த யோசேப்பு ஒரு சிறந்த கணவராக, இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு நேர்மையாளராக இருப்பதில் நாம் அவரிடமிருந்து இந்த பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும். நேர்மையாளராக, ஒரு நல்ல குடும்ப தலைவராக, என் அன்பிற்குரியவர்களே, இந்த தவ காலத்திலே நாம் வாழ முயற்சி செய்வோம். நம்முடைய தவறுகளிலிருந்து நாம் மனமாற்றம் பெற்றவர்களாய் இந்த அருளின் காலத்தில் நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து, நான் என்னுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு தலைவராக தலைவியாக இருப்பேன், இந்த சமூகத்தில் எல்லா நேரங்களிலும் நான் நேர்மையோடு இருப்பேன், யோசேப்பின் வழியாக நான் இதை கற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, இந்த யோசேப்பு நீண்ட நாட்கள் வாழவில்லை, மிக குறுகிய நாட்கள் தான் வாழ்ந்தார். ஆனாலும் கூட இன்றும் அவர் கொண்டாடப்படுகிறார். அவர் மிகப்பெரிய அளவிலே விவிலியத்திலே பேசப்படவில்லை. ஆனாலும் கூட என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய தூதர் அவரிடத்திலே கனவின் வழியாக பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். பல முக்கியமான நேரங்களிலே, இக்கட்டான நேரங்களிலே ஆண்டவர் அவரோடு பேசியிருக்கிறார். இன்று நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவர் இப்படியாக நம்முடைய துன்ப வேளைகளிலே,
நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டவருடைய திட்டத்தை, அந்த ஆண்டவருடைய குரலை நாம் தான் கேட்பதில்லை, அதை புரிந்து கொள்வதில்லை. சக மனிதர்களின் வழியாக ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தலாம், இயற்கையின் வழியாக ஆண்டவர் தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்தலாம். ஏன், நம்முடைய குடும்பத்தில் உள்ள சக மனிதர்கள் உறவுகளின் வழியாக கூட ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடும். ஆனால் நாம் தான் அது இறைவனுடைய குரல் என்று உணராமல் பல நேரங்களிலே நாம் பாவத்தில் வீழ்ந்து விடுகிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வீழ்ந்து கிடக்கிறோம். எனவே இந்த யோசேப்பு எப்படி ஆண்டவருடைய குரலை கண்டுகொண்டாரோ, ஆண்டவருடைய திட்டத்தை உணர்ந்து கொண்டாரோ, அதுபோல நாமும் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுப்போம். இறை வார்த்தை சொல்லுகிறது, தந்தை கடவுள் சொல்லுகிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள். இயேசுடைய வார்த்தைக்கு செவி சாயுங்கள் என்று தந்தை கடவுள் சொல்லி இருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? அன்னை மரியாள் சொல்லி இருக்கிறார், கானாவூர் திருமணத்திலே அவர் சொல்வதையெல்லாம், இயேசு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று. ஆண்டவர் இயேசு சொன்னதை நாம் செய்கிறோமா? என் அன்பிற்குரியவர்களே, இந்த சூசையப்பர் சாந்தமான மனிதராக, ஒரு பொறுப்பு மிக்க குடும்ப தலைவராக, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவர், ஆண்டவருடைய திட்டத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் செயல்பட்டவர். இன்று நாமும் இந்த சூசையப்பரிடமிருந்து இந்த ஒரு அருமையான பண்பை கற்றுக்கொள்வோம். நாம் ஆண்டவருடைய திட்டத்தின்படி போகிற பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு, நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த சமூகத்திலே பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் குடி மது போதை பழக்க வழக்கத்திற்கு குடும்ப தலைவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். பொறுப்போடு இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இன்று மது போதைக்கு அடிமையாய் கிடக்கிறார்கள், கடினமாக உழைக்கிறார்கள், அந்த உழைத்த பணத்தை எல்லாம் மதுக்கடைகளிலே கொடுத்துவிட்டு தெருவிலே வீழ்ந்து கிடக்கிறார்கள். எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம், அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது, மனைவி பிள்ளைகள் அவருடைய பெற்றோர், இதையெல்லாம் மறந்துவிட்டு இப்படியாக தெருவில் வீழ்ந்து கிடக்கிறார்களே. என் அன்பிற்குரியவர்களே, குடும்பம் என்னும் பொறுப்பையும் தாண்டி இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். இதோ இந்த சமூகம் எங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இந்த நாட்டின் தலைவர்கள் மதுவை வியாபாரம் செய்து மக்களை கொன்று அழித்து கொண்டு நான் நன்மை செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவர்களை ஆதரித்து கொண்டிருக்கிறோம், நாமும் இதையெல்லாம் இந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமல் கண்டும் காணாமலும் சென்று கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த சூசையப்பருடைய திருநாளில் அவரை போல ஒரு நல்ல தலைவராக இருக்க வேண்டும், குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் நேர்மையுள்ளவராக, கடவுளுடைய திட்டத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த புதிய நாளை காணும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டவர்கள், இதோ அந்த ஜெப வேளையில ஒன்றாய் இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ தேர்வுக்காய் தங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், இதோ அவர்கள் எழுதக்கூடிய தேர்வில் நல்லபடியாய் அவர்கள் வெற்றி பெறும்படியாய், ஆண்டவரே நல்ல உடல் உள்ள சுகத்தோடு மன தைரியத்தோடு அவர்கள் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் இந்த பிள்ளைகள் சிறந்து வளருங்கும்படியாய், வாழ்விலே வெற்றி பெறும்படியாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட குடும்ப தலைவர்களுக்காய் சிறப்பாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்டின் தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், இவர்கள் பொறுப்புள்ளவர்களாக தங்களோடு இருப்பவர்களை அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் வழிநடத்தும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, இது வந்த நாளிலும் நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்,
நிறைய அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வாரும். எங்களுடைய கடன் தொல்லைகளிலிருந்து ஆண்டவரே நாங்கள் முழுமையான விடுதலை பெறும்படியா நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தாரும். எங்களுடைய தொழிலை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய முயற்சிகளில் நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடியாய் ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தின்படி நாங்கள் நடந்து கொள்ளும்படியாய், உம்முடைய வார்த்தையை வாசித்து அதை வாழ்ந்து காட்டும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக எங்களுக்கு அமைய வேண்டும். ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்த நபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. இந்த இறப்பை ஏற்றுக்கொள்ளவும் இறப்பை புரிந்து கொள்ளவும் ஞானத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசு ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட எந்த தீய போதை பழக்க வழக்கங்களும் எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியா நீர் பார்த்து கொள்ளுவீராக. எங்களை கரம் பிடித்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே மேனோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமேன்.